ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்க் ஜெட் பிரிண்டர். இந்த நேம்லேயே இருக்குது, நம்ம இங்க் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன பிரிண்டர்னு சொல்லுவாங்கன்னா, நான் இம்பேக்ட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இதில் கேரக்டர்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம இங்க் தானே யூஸ் பண்ணுறோம், இப்போ ட்ராப் பை ட்ராப்பாக வந்து ஸ்ப்ரே ஆகும் பேப்பரில். அப்போ அப்படி ஃபார்ம் ஆகும்போது தான் வந்து கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இங்க் வந்து எப்படி போகும் அப்படின்னா, இங்க் டேங்க் இருக்கும், அதுக்கு இங்க் டேங்க்கை வந்து நம்ம பம்ப் பண்ணுறோம். பம்ப் பண்ணும்போது அந்த இங்க் வந்து நாசல் வழியாக போயிட்டு பேப்பரில் ட்ராப் ட்ராப்பாக வந்து ஸ்ப்ரே மாதிரி விழுந்து நம்மளுக்கு கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதுதான் வந்து இங்க் ஜெட் பிரிண்டர். இப்படி தான் வந்து இங்க் ஜெட் பிரிண்டர் இருக்கும். இங்கே வந்து நம்ம இங்க்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்போம், அது வந்து என்னாகும், நாசல் வழியாக போயிருந்து இங்கே பேப்பரில் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக வந்து ஸ்ப்ரே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதில் வந்து காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ் கனெக்டர்னு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் கனெக்டர்னால் என்னென்னா, இப்போ பிரிண்டரும் கம்ப்யூட்டரும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கேபிள் தேவைப்படுது. அது வந்து என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 36-pin கேபிள், இன்டர்ஃபேஸ் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிரிண்டரையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாவை நம்ம பிரிண்டருக்கு வாங்குதுன்னு வச்சுக்கோ. பிரிண்டர் வாங்குது, வாங்கி அதை என்ன பண்ணணும்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கும், ரேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பஃபர் ரேம்னா என்னென்னா, பஃபர்னால் ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து ரேமில் ஸ்டோர் பண்ணும். அந்த ரேம் வந்து எவ்வளோ சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒன் லைன் இல்லைன்னா ஒன் பேஜ், அந்த மாதிரி அந்த ரேமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு. அடுத்தது கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ். கண்ட்ரோல்னால் என்ன, எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல், நேம்லே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணும் எல்லா ப்ராசஸையும், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிரிண்டர். இதுதான் வந்து கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் இன்டெலிஜென்ட் ப்ராசஸர் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது டிரைவர் சர்க்கியூட். டிரைவர் சர்க்கியூட்னால் என்னென்னா, இதுவும் கண்ட்ரோல் பண்ணணும். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, பிரிண்ட் கேட்ரிட்ஜ் மூமெண்ட்டையும், பேப்பர் ஃபீட் மெக்கானிசம், ஃபயரிங் மெக்கானிசம், அப்புறம் கண்ட்ரோல் பேனல், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து டிரைவர் சர்க்கியூட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு பேப்பர் ஃபிட் மெக்கானிசம். பேப்பர் ஃபிட் மெக்கானிசம்னால் என்னென்னா, இப்போ பேப்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணும். இப்போ பேப்பர் இல்லைன்னா யூசருக்கு வந்து பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சிக்னலாக போய் சேர்ந்துடும். அடுத்தது இங்க் கேட்ரிஜ் கேரியர் மூமெண்ட். இப்போ இங்க் இருக்கு இல்லையா, இங்க் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, கேரேஜில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்படி மூவ் ஆகும்னா, லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கும். எது வச்சு மூவ் ஆகும் அப்படின்னா, ஸ்டெப்பர் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணி அந்த கேரேஜ் வந்து லெஃப்ட் ரைட் அந்த பக்கமாக போயிட்டுருக்கும். அடுத்தது ஃபயரிங் மெக்கானிசம். ஃபயரிங் மெக்கானிசம்னால் என்னென்னா, இப்போ வந்து இங்க் வந்து கேட்ரிஜிலேருந்து ஃபயரிங் சாம்பருக்கு போகும். ஃபயரிங் சாம்பரில் என்னாகும் அப்படின்னா, 90°C அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணோன்னே என்னாகும், இங்க் வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுமா. அப்போ இங்க் பபுள்ஸ் வந்து அந்த எஜெக்ட் ஆகும் ஃபயரிங் மெக்கானிசில் வந்து. அது என்ன பண்ணும், பேப்பரில் போய் டெபாசிட் பண்ணி அந்த டாட்டை கொண்டு வருது, அதாவது இந்த கேரக்டரை கொண்டு வரதுக்காக ஃபயரிங் மெக்கானிசம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனல்னா நேம்லே தெரியுது, கண்ட்ரோல் பண்ணும், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஸ்விட்சு, ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எதுக்கு, நம்ம ஆன் பண்ணிக்கிறதுக்கு, ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு லோட் எஜெக்ட்னா என்ன, லோட் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லைன்னா அந்த பேப்பரை எஜெக்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம், எடுக்காம லோட் பண்ணிக்கலாம். நாசல் கிளீனிங் பட்டன்னா என்னென்னா, அந்த கேட்ரிஜ் இருக்கு இல்லையா, அதை க்ளீன், அந்த கேட்ரிஜோட நாசலை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கும் தான் வந்து நாசல் கிளீனிங் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. லெட் லைட்னா என்னென்னா, இப்போ வந்து அது பிளிங்க் ஆகும். இப்போ அந்த கேட்ரிஜ் வந்து எம்டி ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த லெட் லைட் வந்து பிளிங்க் ஆகும், அதாவது லைட் எமிட்டிங் டயோடு வந்து எரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீச்சர்ஸ். அது வந்து நம்ம இதில் நம்ம என்ன பண்ண முடியும், கலரும் எடுத்துக்கலாம், பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதில் வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், டாட் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதோட பிரிண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபான்ட்ஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பேப்பர் சைஸ் வந்து, டிஃப்ரெண்ட் பேப்பர் சைஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.